இப்போதெல்லாம் சூர்யா ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளில் நடிக்கத்தான் ரொம்பவும் ஆர்வம் காட்டுகின்றார். இப்படித்தான் விக்ரம் குமார் இயக்கத்தில் 24 படத்தில் தமிழ் தெலுங்கில் நடித்து வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து சமீபத்தில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகவிருக்கும் படத்தில் சூர்யாவின் பெயர் அடிபட்டது. இந்நிலையில் தெலுங்கு டைரக்டர் திரு விக்ரம் சமீபத்தில் சூர்யாவை சந்தித்தாராம். அப்போது அவர் சூர்யாவிடம் ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு மொழிகளில் உருவாகும் விதமாக ஒரு கதையை சொல்லி இருக்கின்றாராம். அந்த கதையில் சூர்யாவுக்கு இரண்டு வேடமாம். அதில் ஒன்று பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வேடமாம், மற்றொன்று நார்மல் தோற்றம் கொண்டதாம். இதுவரை நடந்தது எல்லாம் இதுதான், இப்படித்தான் என நம்மால் அடுத்து சொல்ல முடிகிறது. ஆனால் இதன் அடுத்த லெவல் குறித்து விசாரித்த போது இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது. முதலாவது விதமாக சூர்யாவை திரு விக்ரம் சொன்ன கதை ரொம்பவே இம்ப்ரெஸ் செய்து விட்டதாம். சிங்கம் 3 படத்திற்கு பிறகு அவர் இந்த படத்தில் தான் நடிக்க போகின்றார் எனவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இதை இன்னொரு புறம் முற்றிலும் நேர்மாறாக சொல்லப்படுகிறது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கதாபாத்திரம் சூர்யாவுக்கு ரொம்பவே பிடித்திருந்தாலும் இப்போதைய நிலையில் அவருடைய கெரியருக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் படம் செய்ய வேண்டிய சூழல் இருப்பதால் அவர் இந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் எது உண்மை என இன்னும் சில தினங்களில் நமக்கு தெரிந்துவிடும். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.